தமிழக சட்டசபையில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் மீண்டும் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது முதல்வராக பதவியேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி தனது பலத்தை சட்டசபையில் நிரூபிக்கவுள்ளதாக கூறியிருக்கிறார் தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி மரணமடைந்தார் அவரது மறைவுக்குப் பின் யார் முதல்வராவது என்று அதிமுகவில் பெரும் சர்ச்சையே வெடித்தது ஆர் எம் வீரப்பனின் ஆதரவுடன் முதல்வரானார் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் ஆனால் அதை ஜெயலலிதாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நூற்றி முப்பத்தி இரண்டு சட்டசபை உறுப்பினர்களை கொண்ட அதிமுகவில் முப்பத்தி மூன்று பேர் ஜெயலலிதாவை ஆதரித்தனர் மீதமுள்ளவர்கள் ஜானகி அணியை ஆதரித்தனர் அப்போதைய சபாநாயகராக இருந்த பி பாண்டியனும் ஜானகி அணியையே ஆதரித்தார் மேலும் அவர் ஜெயலலிதா ஆதரவு உறுப்பினர்களை அவையிலிருந்து நீக்கினார் இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திமுகவின் பத்து உறுப்பினர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியலமைப்பு சட்ட நகலை எரித்ததற்காக அவையிலிருந்து நீக்கப்பட்டனர் எனவே சட்டசபை உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூற்றி முப்பத்தி நான்கிலிருந்து நூற்றி தொன்னூற்றி ஒன்றாக குறைந்திருந்தது ஜானகி தலைமையிலான அணியின் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரியில் நடத்தப்பட்டது திமுக இந்திரா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்பில் பங்கு பெறவில்லை ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்களும் வெளியேற்றப்பட்டதால் நூற்றி பதினோரு எம்எல்ஏக்களுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் ஜானகி அணி வென்றதாக அறிவித்தார் சட்டசபை தலைவர் பி ஹெச் பாண்டியன் இருந்தாலும் வாக்கெடுப்பின் போது அவையில் நடைபெற்ற குழப்பங்களை காரணம் காட்டி இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் மத்திய அரசு ஜானகியின் அரசை கலைத்து தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்தியது அதேபோல் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் அதிமுகவுக்கு தற்போது தர்மசங்கடமான நிலை ஏற்பட்டிருக்கிறது தற்போது ஓபிஎஸ் சசிகலா என கட்சி இரண்டாக பிளவுப்பட்டிருக்கிறது இருப்பினும் சட்டசபையில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் பலம் அதிமுகவுக்கு உள்ளது ஆனால் இப்போது ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கு பத்து எம்எல்ஏக்கள் வரை ஆதரவு தெரிவித்துள்ளனர் சசிகலா தரப்பினர் தங்களுக்கு நூற்றி இருபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக கூறியுள்ளனர் இரு அணிகளாக பிரிந்துள்ள சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திடம் உள்ள பத்து எம்எல்ஏக்கள் சசிகலா ஆதரவு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சாய்வார்களா அல்லது சசிகலா தரப்பிலுள்ள நூற்றி இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களில் எத்தனை பேர் ஓபிஎஸ் பக்கம் சாய்ந்து அவரது தலைமையை ஏற்பார்கள் என்பது சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் போதே தெரியவரும் இவ்வாறு இரு அணியினரும் தங்களது பலத்தை நிரூபிக்க காத்திருப்பதால் நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நம்பிக்கை வாக்கெடுப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்